Hello friends, welcome to Aquan Plants. In this video, we have a plastic bucket and a small pond. If you want to subscribe to our channel, subscribe and click the bell button. Okay, let's go to the video. If you look at the name of the tank, we have a artificial pond or plastic pond. That's why I have this video. ஏன்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பு. இந்த பிளாஸ்டிக் டப் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து ஒரு 250-260 ருபீஸ் தான் கிடைக்கும். என்கிட்ட வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இல்லை, அதனால தான் நான் வந்து டப்பு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு இந்த டப்பு வந்து செய்யணும் பார்த்தீங்கன்னா, என் கோய் ஃபிஷ் வந்து டேங்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்குது. என்னால் டேங்க்கில் வந்து ரொம்ப நாளில் வச்சுக்க முடியாது, அதனால தான் நான் வந்து அந்த டப்பை இது பண்ணேன், ரெடி பண்ணேன். அதே மாதிரி என்னோடய மாலி ஃப்ரைஸ் வந்து இருக்கும், வெளியே வச்சுருப்பேன் ஒரு சின்ன டப்பில் போட்டு, அதையும் தான் நான் வந்து அந்த டப்பில் வந்து விடுறதா பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து அந்த டப்பு வந்து ரெடி பண்ணேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், என் மாலி ஃப்ரைஸ்லாம் ஓரளவு நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. ஆனால் இதில் வளர்ந்தால் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பெரிய டப்பு வந்து இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டப்பில் வந்து நான் நல்லா நீட்டாக கழுவி வச்சுட்டு அதில் வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு 3 டேஸ் வந்து அதை அப்படியே வைக்க போகிறேன். வச்சதுக்கப்புறமா தான் அதில் வந்து ஃபாக்ஸ் டெய்லும் அதுக்கப்புறமா என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் இருக்க பழைய தண்ணியும் சேர்த்து விட்டுருக்கேன். அதோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 40 லிட்டர்ஸ். நான் வந்து டப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் முன்னாடியே வந்து செட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் வந்து இப்போ வீடியோ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ண முடிஞ்சது. 3 டேஸ் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஃபாக்ஸ் டெய்லாம் போட்டு, அதுக்கப்புறமா தான் இப்போ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு, அதில் வந்து இப்போ ஸ்டோன்ஸ் அதெல்லாம் போட்டு வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து விட போகிறேன். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்குது, அந்த ஸ்டோனை வந்து தண்ணிக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டெய்ல்ஸ் இருக்குது, டெய்ல்ஸை வந்து நான் வந்து இந்த 2 ஸ்டோன் மேலே வச்சு ஒரு குகா கேவ் மாதிரி செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து எதாவது காக்காவோ இல்லை குருவியோ வந்து சாப்பிட வந்தால் மீன் வந்து போய் அதை ஹைட் பண்ணிக்க யூஸ் ஆகும். இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் வாட்டராக இல்லை, அதனால தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து இதே மாதிரி வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டெய்ல்ஸை வந்து எந்த டஸ்ட் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, ஸ்டோனையும் டெய்ல்ஸையும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் உங்ககிட்ட நிறைய டெய்ல்ஸோ இல்லை அந்த தேங்காவோட ஷெல்ஸோ இல்லைனா ட்ரிஃப்ட் ரூட்டோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் ஃபாக்ஸ்டெல் தான் இருக்குது, டக்வீட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ எல்லா டெய்ல்ஸும் வந்து நான் வச்சு ஒரு கேவ் மாதிரி வந்து செய்ய போகிறேன். அப்போ தான் ஃபிஷ்ஷஸ் வந்து நல்லா ஹைட் பண்ணிக்க யூஸ் ஆகும். ஏதாவது காக்காவோ இல்லை கொக்கோ எதாவது வந்துச்சுன்னா மீனை வந்து சாப்பிடாம மீன் வந்து அதில் உள்ளே போய் ஹைட் பண்ணிக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹைட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2-3 பிளாஸ்டிக் அதெல்லாம் போட்டிருக்கேன், ஏன்னா குட் பாக்டீரியா வந்து வளர்கிறதுக்காக தான். இப்போ வந்து அந்த மாலி ஃபிஷஸ் வந்து இதில் விட போகிறோம். மாலி ஃபிஷஸ் வந்து நெட்டில் இருந்து பிடிச்சி அதை வந்து இந்த டப்பாவுக்குள்ளே வந்து போட்டிருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் இருக்க ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டையும் எடுத்து அப்படியே போட்டிருக்கேன், மீன் வந்து குதிக்காமல் இருக்க. இல்லைனா மீன் வந்து குதிச்சுட்டே இருந்துச்சு, அதனால் ஃபாக்ஸ்டைல் வந்து அப்படியே போட்டுட்டேன். இந்த ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டோட பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்னெயில்ஸும் இதில் வந்து இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்னெயில்ஸ் கூட இருக்கும். இப்போ வந்து இது வந்து அந்த டப்பில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு 5-6 மினிட்ஸ் வந்து நான் ஆக்வமேட் பண்ண விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து இதில் ஃபாக்ஸ்டைலை வந்து நான் வெளியே எடுக்கணும். ஃபாக்ஸ்டைலை வந்து பொறுமையாக எடுங்க. ஃபாக்ஸ்டைலை விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு குட்டி மீன் கூட அப்படியே வந்துடுச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடுது பாருங்கள் எவ்வளோ வேகமாக தண்ணிக்குள்ளே கீழே இருக்குது பாருங்கள், அப்படியே ஓடி போயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற எல்லா மீனையும் வந்து விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ப்ளேஸ் பண்ணிட்டு. பொறுமையாக உங்களால் எவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து குட்டி மீன் இல்லையா, அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா மீன் வந்து அடி வாங்கும்.
இந்த மாதிரி வந்து பொறுமையாக அதை வந்து நிறுத்தி 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 நிதானமாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணிடலாம். பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து எல்லா மீனையும் வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. தண்ணி மேலே ஏதாவது இலை காஞ்சி போன இலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ அந்த இருந்த ஸ்னெயிலையும் போட்டாச்சு. அந்த டெயில்ஸ் மேலே இருக்குது பாருங்கள் ஸ்னெயில் வந்து. இப்போ ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுற்றிட்டு இருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டப்பை வந்து செட் பண்ணுறது இவ்வளோ ஈஸி தான், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. டப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து எந்த ஒரு அழுக்க தண்ணி இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வந்து நல்லா ஏஜ் பண்ணிட்டு போட்டிங்கனால போதும், ஃபிஷ் வந்து நல்லா சர்வ் ஆகும். ஒரு 3 டேஸ் இல்லை 4 டேஸ் வந்து விட்டுட்டு அதில் ஃபாக்ஸ்டெல் போட்டுட்டு அடுத்த நாள் கழித்து இது பண்ணுங்கள். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது டெயில்ஸ் ஃபீஸ் வந்து கட்சி தேர்னேன், அதை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா யாருக்கு தெரியும் எப்போ வந்து காக்காவோ இதை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால தான் இப்போ வந்து இன்னொரு டெயில்ஸ் பீஸ் வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஹைடிங் ஸ்பாட்டாக வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபிஷ்ஷஸ் வந்து. நான் கை வச்சோடனே எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா டெயில்ஸுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. ஒரு மீன் கூட வெளில இல்லை, இருக்கவே இல்லை. ஒரே ஒரு குட்டி மீன் மட்டும் நான் தான் பெரிய தாதாகிரி மாதிரி வெளில வந்து சுற்றிட்டுருக்கு. அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் மீனை வந்து செக் பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா டப்பில் பார்த்தீங்கன்னா 14 மாலி ஃபிஷ் இருக்குது. அதில் ரெண்டே ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டியாக இருக்குது அது மாலி ஃபிஷ் வந்து. ரெண்டு மட்டும்தான் ரொம்ப குட்டியாக இருக்குது, மற்றதெல்லாம் ஓரளவு சைஸ் வந்துடுச்சு. இருங்க, எங்கேயாவது இருந்துச்சுன்னா நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது இருக்குது பாருங்கள், அந்த குட்டி மட்டும்தான் வெள்ளை சுற்றுது, மற்ற எந்த ஒரு மீனுமே வெள்ளையே காணவே காணும். எல்லாம் போய் டெயில்ஸுக்குள்ளே போயிடுச்சு. அது மட்டும்தான் மேலே வந்து சுற்றிட்டு இருக்குது பாருங்கள், எவ்வளோ மேலே வந்து தெம்பாக சுற்றிட்டு இருக்குதுன்ட்டு. அது மட்டும் தாதா மாதிரி. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இல்லை டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஏதாவது ஒழுங்காக சொல்லினாலோ, நான் வந்து வாய்ஸை வந்து ஒழுங்காக கொடுக்கலனாலோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க, அதை வந்து நான் வந்து சரி பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.